நாம போய் பெருமாள்கிட்ட எனக்கு வழிகாட்டுன்னு கேட்கிறோம். அவர் நேர் வழி சொல்ல மறுக்கிறார். ராமானுஜரை பற்று, அவர் தான் உனக்கு வழிகாட்டி கொடுப்பார் என்று பெருமாளே நம்மை அவர் பக்கலில் அனுப்பி வைக்கிறார். நாம பகவானிடத்துல போகும்போது அவரே ராமானுஜர் திருவடிகளை பற்றுன்னு சொன்னால் அப்ப நமக்கு உயர்ந்த வழி அதுதானே. அதனாலதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லுகிறார்கள். சம்சாரத்திலிருந்து உய்வதற்கு, உஜ்ஜீவனம் அடைவதற்கு ஒரே வழி உடையவருடைய திருவடி. ராமானுஜர்னு சொன்னாலும், எம்பெருமானார்னு சொன்னாலும், உடையவர்னு சொன்னாலும், லக்ஷ்மண முனின்னு சொன்னாலும், கோதாகிரஜர்னு சொன்னாலும், இளையாழ்வார்னு சொன்னாலும், கோயில் அண்ணன்னு சொன்னாலும், இப்படி எத்தனையோ பெயர்கள். நம்ம வீட்டு குழந்தைக்கே ரெண்டு மூணு பேர் வச்சு கூட்டுக்கலையா. ராமானுஜருக்கு பல பல திருநாமங்கள். அவ தாய் தந்தையர்கள் இத்தனை பேரையும் வைக்கல, ஒத்தொத்தர் ஒரு ஒரு பேர் வைக்கிறார். ஒரு ஒரு ஊர் பெருமாள் அவருக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்கிறார்.